தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வலாந்தனையே ஏத்து. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் 1823 அக்டோபர் 5 புரட்டாசி 19 கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து 10 மைல் தொலைவில் உள்ள மருதூரில் கருணேகர் குலத்தில் வருவுற்றார். இவருடைய பெற்றோர் ராமையா பிள்ளை, சின்னம்மையார். வள்ளலாரின் பன்முக ஆற்றல்கள். அருளாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்கதரிசி, நூலாசிரியர், பசிப்பிணி போக்கிய அருளாளர், பதிப்பாசிரியர், போதகாசிரியர், மொழி ஆய்வாளர், ஆம் தமிழ் மொழி ஆய்வாளர், பண்பாளர். எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லா வல்லான் தனையேத்தே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்றென்று வருமோ, அறியேன் எம் கோவே. துன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். சத்திய ஞான சபை ஜோதி தரிசனம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமது ஆன்ம பிரகாசத்திற்குள் அருள் ஒளியாய் விளங்குகின்றார். இப்படிப்பட்ட ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயா சக்திகள் ஆகிய 7 திரைகள் உண்டு. அந்த 7 திரைகளும் நீக்கப்பட்டால் நமக்குள் இருக்கும் ஆன்ம பிரகாசத்தையும் அதனுள் இருக்கும் அருள் பிரகாசமாகிய இறைவனையும் காணலாம். அவ்வேழு திரைகள் என்னென்ன தெரியுமா? கருப்பு திரை, அசுத்த மாயாசக்தி; நீலத்திரை, சுத்த மாயாசக்தி; பச்சை திரை, கிரியாசக்தி; செம்மை திரை, பராசக்தி; பொன்மை திரை, இச்சாசக்தி; வெண்மை திரை, ஞானசக்தி; கலப்பு திரை, ஆதிசக்தி. இந்த வடலூருக்கு திருவருளால் ஆக்கப்பட்ட பல பெயர்கள் உண்டு. அது என்ன தெரியுமா? உத்தர ஞான சித்தபுரம், உத்தர ஞான சிதம்பரம், பார்வதிபுரம் என்பதே ஆகும். ஆம், இங்குதான் இறைவனாகிய தெய்வ பதியினிடத்தே வள்ளல் பெருமானார் சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் வைக்கிறார். அது, இறைவா, உம்மிடம் இருந்து யாம் என்ன பேரின்பத்தை பெற்றேனோ, இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எல்லா உயிர்களும் பெற்று இன்பமடைய வேண்டும் என்பதற்காக அருட்பெருமானிடம் பெருமானார் வைத்த சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் யாது தெரியுமா? இவ்வுலகில் 6 அறிவு உள்ள தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் ஆகிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே சத்தியமான அதி தீவிர விருப்ப முயற்சியாக அடியேனுக்கு இருக்கின்றது. இந்த அவத்தைகளை எல்லாம் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ வேண்டுமென்றால் அது வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது, முடியவும் முடியாது. சித்தி பெருவாழ்வை பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி கடவுளது திருவருட்சுதந்திரம் ஒன்றாலேதான் முடியும் என்பதை இறைவன் திருவருளால் உணர்த்த யான் உணர்ந்து கொண்டேன். சரி, இந்த திருவருட்சுதந்திரத்தை நாம் எந்த வழியால் பெற முடியும் என்று ஆராய்ந்த போது, எனது யான் என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் ஆகிய 3 வகை சுதந்திரங்களும் நீங்கினால் திருவருட்சுதந்திரத்தை பெற முடியும் என்பதை இறைவன் திருவருளால் யான் உணர்ந்து கொண்டேன். ஆக, இந்த எனது தேக சுதந்திரத்தையும், போக சுதந்திரத்தையும், ஜீவ சுதந்திரத்தையும் இறைவன் திருவருளுக்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். அப்படி நான் கொடுத்த பிறகு
யான் ஒன்று உணர்ந்தேன். அது என்ன தெரியுமா? இத்தேகமும் ஜீவனும் போகப் பொருட்களும் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சர்வ சுதந்திரராகிய கடவுளின் பெருங்கருணையால் நமக்கு கொடுக்க பெற்றதே தவிர நாம் நமது சுதந்திரத்தால் பெற்றதல்ல என்ற உண்மையை இறைவன் அருளால் அறிவிக்க யான் அறிந்து கொண்டேன். ஆகவே இறைவா, இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போகப் பொருள்களிடத்தும் தேவரீர் திருவருள் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது. இறைவா, திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும் என்று இறைவரிடம் விண்ணப்பம் வைத்த வள்ளல் பெருமானார் அதோடு விட்டாரா? இல்லை, யான் பெற்ற பேரின்பத்தை யாவரும் பெற வேண்டும் என்ற நல் எண்ணத்தில் இறைவனிடம் கேட்கிறார். இத்தேகத்தை பெற்ற எல்லா சீவர்களுக்கும் எமக்கு எப்படி அறிவித்தீரோ உணர்த்தினீரோ அதே போல அவர் அவர்களையும் யாவரையும் உரிமையுடையவர்களாக்கி, அதாவது அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களின் தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை வாழ்வித்தல் வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் இறைவனிடத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் வைக்கிறார். இன்று வடலூர் பெருவினுடைய அற்புதமான தைப்பூச நன்னாள், உலக மக்கள் எல்லாம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வுடன் எல்லா உயிர்களும் சத்வ நிலையாகிய சுத்த சன்மார்க்க நிலையிலே கொல்லா நிலையாகிய சன்மார்க்க பெருநிலையை கொண்டு இப்பிறவியிலே மரணமில்லா பெருவாழ்வு அடையக்கூடிய ஒரு உன்னதமான நாள் நம்முடைய வடலூர் தைப்பூச நன்னாள். ஆன்மநேய அருளாளர்கள் எறும்பு முதல் யானை வரை அத்தனை ஜீவராசிகளும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வாழ்கின்ற ஆலயங்களாக கருதி கொல்லா நெறியே கோலயமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்று சொல்லக்கூடிய திருவர் பிரகாச வள்ளல் பெருமான் அற்புதமான ஞான சரியை பெற்றவர், முத்தேக சித்தியை பெற்றவர், இந்த தேகத்தோடு ஒளி உடம்பாக மாறிய அருட்கடவுள் என்று சொல்கின்றனர். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய வடலூர் பெருவையில் சத்திய ஞான சபையில் ஏழு திரைகளாகிய மாய திரைகள் நீங்கி அறிவு விளக்கம் பெற்று ஆறுகால ஜோதி தரிசனம் வடலூர் பெருவிழிலே தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இன்றைக்கு நாள் வந்து தைப்பூசம். தைப்பூசம்னா நமக்கு தமிழர்களுக்கு எல்லாமே தெரியும், உத்தராயணனுடைய ஆரம்ப நாள், ஒரே நேர் அலையில் வரக்கூடிய கோடு, மகர ரேகையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உத்தராயணம் பேர். இது சூரிய கலையும் சந்திர கலையும் நம்ம மூக்கில் ரெண்டு நாசு இருக்கு இல்லைங்களா, ரெண்டு நாசில் துவாரத்தில் ஒரு சமமாக போகக்கூடிய நேரம் இது ஸ்டார்ட் ஆகும். அதை குறிப்பிடத்துக்காக தான் வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு, இதை புறத்தில் காட்டணுன்றதுக்காக தைப்பூசமாக கொண்டு வராங்க.
தைப்பூசமாக கொண்டு வரும்போது இந்த நிகழ்வுகள் எல்லா மக்களிடையும் எல்லா இடத்துலையும் தியானம் பண்ணுறவங்களுக்கும் தியானம் பண்ணாதவங்களுக்கும் இறை வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இறை வழிபாட்டில் இல்லாதவர்களுக்கும் பொதுவாக மூக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவாசிக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் காற்று சுவாசிக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் இது சென்றடையணும் அப்படின்றதுக்காக பூசம் அப்படின்ற ஒரு தினமாக இதை நம்ம சிறப்பாக கொண்டாடினு இருக்கோம். இதில் வந்து உத்தராயணனுக்குரிய சூரியன் சந்திரன் ஒன்றா சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய ஒளி கதிர் அலைகள் இங்கே பூமியில் வியாபித்திருக்கின்ற அந்த காலத்தை தான் நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். இது இயற்கையான ஒரு வழிபாடு தான், இது செயற்கையான வழிபாடு இல்லை. நம்ம முன்னோர்களும் நம்மளுடைய பின்பற்றி வரக்கூடியவங்களும் வள்ளல் பெருமானும் இயற்கை வழிபாட்டு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, உருவ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த பூச நட்சத்திரத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஒரு தொண்டு செய்கிறோம்னா ஒருத்தருக்கு ஒரு காஃபி கொடுக்குறோம்னா கூட அது பல மடங்கு ஆயிரம் மடங்கு நமக்கு நன்மையை திருப்பி கொடுக்கும். ஏன்னா சூரியனும் திருப்பி நமக்கு செலுத்தும், சந்திரனும் நமக்கு திருப்பி திருப்பி அந்த சக்தியை கொடுக்கும். அதனால் சூரிய சந்திரனுடைய யோக காலங்கள் உத்தராயணத்தில் இது இந்த நிகழ்ச்சி தைப்பூசமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். உலகில் பசிப்பிணிக்கு மருந்து உணவு. உணவை இவர் பெரியவர் இவர் சிறியவர் சாதி சமயம் மதம் நாடு மொழி என்ற பாகுபாடின்றி வழங்க திருவருட்பிரகாச வள்ளல் வடலூர் எனும் உத்தரஞான சித்திரபுரத்தில் 1867 வைகாசி திங்கள் 11 நாள் கூழ் சாலையை துவக்கினார்கள். அன்று கூழும் கஞ்சியும் பிரதானமாக வழங்கப்பட்டது. இன்று அணையா அடுப்பாக விருந்துணவு படைக்கப்படுகிறது. இந்த வளர்ச்சி சன்மார்க்க குடும்பங்களிலும் சன்மார்க்க சங்க சபைகளிலும் உணவு வழங்கப்படுகிறது. எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் பணமாகவும் அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் என்ற எல்லாவற்றையும் மனமு வந்து தர்மசாலைக்கு தானமாக தருகிறார்கள். எல்லாருக்குமே பயிர் இருக்கும், எல்லாருக்குமே பசி இருக்கும். எப்படி எப்படி கால நட்சத்திரம் பணக்காரர்களாக இருந்தாலும் வறுமையில் உள்ளவங்களாக இருந்தாலும் வயிறு உண்டு பசிப்பு உண்டு. அது எது மாற்றத்தா ஏற்றத்தாழ் இல்லாமலே நமக்கு பசி உணர்வு உண்டு. இந்த பசி உணர்வு வருவதற்காக நாம் என்னால் முடிந்ததை மற்றவர்களால் முடிந்ததை இல்லை மற்றவர்கள் கொடுக்கின்ற பொருளை சேகரித்தோ அவர்கள் உணவு அளிப்பது தான் தைப்பூசங்களாக அன்னதான விழாவாக சிறப்பாக நம்ம கொண்டாடுகிறோம். வரும் உயிர் இரக்கம் பற்றியே உலக வழக்கிலே என் மனம் சென்றதோறும் ஒருவை என் உயிர்தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டில்லை. இரக்கம் ஒருவில் உயிரும் ஒருவும். நம்முடைய உயிர் இங்கே இருக்குதுன்னா இரக்கத்தினால தான் இருக்கு. பல பிறவிகள் செய்த தவத்தின் இரக்கம்தான் மனித பிறப்பு கிடைச்சிருக்கு என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதனால்தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், ஈடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றமை நேரிற கண்டுளம் துடித்தேன், வீடுதோர் இறந்தும் பசையராதயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன். மனிதனுடைய தரத்தை கண்டு பதைத்தேன் துடித்தேன் வாடினேன் மயங்கினேன் என்ற தான் வாட்டத்தை ஏற்படுத்தி கொண்ட அந்த உத்தம புருடனை அல்லவா நாம் வணங்க வேண்டும் வாழ்த்த வேண்டும். அதுவில்லை கடவுள் வழிபாடு. அதனால் நம்ம கடவுள் வழிபாடு சமயங்கள் புராணங்கள் மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் தமிழ்மொழியிலே பலது தோன்றி நம்மளை வளப்படுத்தி இருந்தாலும் மனிதனை மனிதனாக மாற்றுவது மனிதன் மனிதனாக வாழ்வது பிறவி கடலை கடப்பது பிறவி அறுப்பது அனைத்தும் வள்ளலார்த்தம் தான் இருக்குது. அந்த ரகசியம் நாங்கள் பிறப்பால மீனவர்கள். ஆனால் எனக்கு கிருபானந்த வாரியார் சைவமணி என்ற பெயர் கொடுத்தார். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நான் கடலில் மீன் பிடிக்கிற நாகப்பட்டினம் கீசாங்குப்பம் மீனவர் கிராமத்தில் பிறந்து கடல் தொழில் அதாவது கட்டுமரம் படகு வியாபாரம் மீன் வியாபாரம் புலால் சாப்பிட்டு இருந்ததுனால தான். ஆனால் வள்ளல் பெருமான் ஆட்கொள்ளப்பட்டு சுத்த செய்வ நிறைய கடைபிடித்து என்னை சார்ந்த அன்பர் செய்கிற தொண்டு செய்கிற அன்பர்களெல்லாம்
அந்த மீனவர்கள் சமூகத்திலிருந்தும் ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் அவர்களெல்லாம் இங்கே வந்து சேவை செய்கிறாங்க. அவ்வளவும் அந்த பெருமானுடைய பெரும் கருணை தான். புலால் உணவு மனித தேகத்துக்கு ஆகாது. ஏனென்றால் வள்ளுவம் சொல்வது போல, தன் ஊன் பெருக்கத்திற்கு பிற ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். அதனால்தான் உயிர்கொலையும் வள்ளுவர் உயிர்கொலையும் புலைப்பூசிப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தார் அல்லறவர் புறையினத்தார் என்று வள்ளல் பெருமான். ஏனென்றால் தேகத்தில் மாசு அதாவது நோயை நீக்காதையாது. புலால் உணவானது தேகத்தில் மாசு ஆகிக்கொண்டே இருக்கும். மனிதனுடைய உண்மை தன்மைக்கு வரவிடாது. மனிதன் அறிவாக வருவாங்க, ஆனால் அருள் அறிவு அங்கே நமக்கு கிடைக்காது. அதனால்தான் அந்த புலால் உணவு வேண்டாம். அந்த ஊனினால் அது நம்முடைய தமிழ் மொழியினுடைய பண்பாடும் அல்ல. வள்ளுவன் புலாலை மறுத்திருந்தாலும் நம்முடைய சைவ சித்தாந்தம் மறுத்திருந்தாலும் வள்ளலால் வந்த பிறகுதான் புலால் உண்டவர்களெல்லாம் மறுத்து ஆயிரம் ஆயிரம் பேர்களெல்லாம் சமரச வாழ்வோடு வாழ துணிஞ்சிருக்கிறார்கள். அதனால் வள்ளலார் தான் நம்முடைய மொழியையும் நாட்டையும் மண்ணையும் மனித பிறப்பு எந்த நாட்டில் மனித பிறப்பு இருந்தாலும் மனித தேகத்தை வளப்படுத்தக்கூடிய ரகசியம் அவர்கிட்ட தான் இருக்குது. அதை கண்டது இந்த வடலூர் பெருவழி. அது இன்றைய நாள் சிறந்த நாள். 149வது தைப்பூச நாள். இந்த அன்னதான பணியானது அரும் பணி. உண்ணா தின்னாதான் உறவு என்று நம்முடைய மொழியில் சொல்கிறது போல, நாம் இன்று எல்லாரும் கூடி நம்முடைய பகையை மறந்து உணவு உண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நம்முடைய மகிழ்ச்சி ஆகும்போது வள்ளலார் வருவார். வள்ளலார் கூறியது போல், பசியோடு இருக்கும் பொழுது ஒருவனால் ஆன்ம விசாரணை செய்ய முடியாது. பசிப்பிணியை நீக்கினால் அவன் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். நோய் நொடி இல்லாமல் இருந்தால் ஆன்ம விசாரணை செய்து மரண்மனா பெருநிலையை அடைய முடியும் என்பது வள்ளலாரின் நோக்கம். அந்த பணியை இங்கு ஜீவோலி மனிதனாகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. காலை 4 மணி முதல் இன்று வரை ஜோதியை தரிசனம் செய்தோம். எங்களுக்கு அதிக பலன்தான் வருடம் வருடம் வந்து முன்னேறி கொண்டு வருகிறேன். ஒரு சிறு குறைகள் எதுவும் இல்லை, குறைகள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் இந்த வள்ளலாரை நம்ம தரிசித்தால் அன்னதானம் செய்தால் அனைவருக்கும் மன மகிழ்ச்சியும் இன்பங்களும் சந்தோஷங்களும் எங்களுடைய நட்பு போல் என்றும் வளம் பெற இந்த வள்ளலாரை வந்து தரிசிக்கிறோம். வள்ளல் பெருமானாரின் கருத்துக்களையும் அவர் பின்பற்றிய நெறிகளையும் புத்தகமாக வெளியிட்டு புண்ணியம் தேடுகிறார்கள். இந்த புனித நன்னாளிலே அருட்பெருஞ்சோதி அகவல் கையெழுத்தகல் இந்த நூலினை வெளியீடு செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி மதிப்பிற்குரிய டாக்டர் வெற்றிவேல் ஐயா அவர்கள் ஆத்தூரிலிருந்து மிகச்சிறந்த சன்மார்க்க அருளாளர் அவருடைய திருவிழிகளை வந்தனம் செய்து டாக்டர் ஜோதி என்கிற செல்வமாதரசி அம்மையார் மலேசிய நாட்டினுடைய சன்மார்க்க சேவகமத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து உலகெங்கும் ஜீவகாருண்ய பெருநெறியாகிய கொல்லா நெறியும் அன்பு நெறியும் செலுத்தி வருகின்றார். அவரிலும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்று எங்களுடைய சன்மார்க்க பூம்பொழில் அருள் திரு நல்லசேவரன் தந்த வள்ளல் சுப்பிரமணிய அடிகளார் ஐயாவுடைய திருவடிகளையும் வந்தனம் செய்து மற்றும் உள்ள அத்துணை பெருவர்களையும் மேலும் மேலும் இந்த வடலூர் பெருவழிக்கு எல்லோரும் வந்து ஆண்மனை ஒருமைப்பாட்டு உணர்வுடன் அருளி அருணமதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி வணங்கி வரவேற்கின்றோம். தற்பொழுது இந்த அருட்பெருஞ்சோதி திருகள் கையெழுத்து நகலானது இங்கே உலக மக்களுக்காக வெளியீடு செய்யப்படுகின்றது. இது வள்ளல் பெருமானுடைய தன்னுடைய பொற்கரங்களால் திருக்கரங்களால் எழுதப்பட்டு அருப்பா பதிப்பகத்தின் சார்பாக இது ஒரு அற்புதமான செம்பதிப்பு. திரு வெங்கடையா அவருடைய நன்முயற்சியினால் உலக மக்களுக்கு எளிமையாகவும் அதே சமயத்தில் நல்ல ஒரு அருட்கடாசமாக விளங்கும் என்று சொல்லி அவர்கள் இதனை வழங்கியுள்ளார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி திரு அகவல் கையெழுத்து நகலை டாக்டர் செல்வமாதரசி அம்மையார் மலேசியா நாட்டிலிருந்து வந்திருக்காங்க. அவருடைய பொற்கரங்களால் டாக்டர் வெற்றிவேல் ஐயா அவர்களுடைய அவர்களுக்கு இதை அளித்து இந்த நூலினை இன்று அருட்பா பதவியின் சார்பாக வெளியீடு செய்கின்றார்.
வடலூர் சத்திய ஞான சபையின் சார்பில் அங்கு வள்ளலாரின் புகழ் பரப்பும் பாடல்களை பாடி நம்மை எல்லோரையும் பரவசப்படுத்துகிறார்கள்.
அடங்கி சூரியன் அக்னியில் அடங்கி அக்னி ஆகாயத்தில் அடங்கும் என்பதே தைப்பூசம். மனம் ஜீவனில் அடங்கி ஜீவன் ஆன்மாவில் அடங்கி ஆன்மா சிவத்துடன் கலந்துவிடும் என்பதை காட்டவே தைப்பூசம் நமது வள்ளல் பெருமானாரால் அருளப்பட்டது. அகர சிகர வகர அழியாதது என்று அறிந்தது போல் அதனுடன் சேர்ந்த உகரமாகிய உடல் அழியாதது. உகரத்தை சுத்த பிரம்மநாதமாக மாற்றுவதே திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தந்த சுத்த சன்மார்க்கத்தின் ஜீவகாருண்ய. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.